சீன் அவனுக்காக நினச்சிருந்தேன் முதல் சீன் எடுத்தாச்சு முடிச்சாச்சு ரெண்டாவது சீன் எடுத்து கவுண்டமணி சார்ட்ட அடி வாங்கும் போது அவனுக்கு நான் கொடுத்துருக்க டயலாக் என்னன்னா ஆனால் அடிக்காதீங்கண்ணா அடிக்காதீங்கண்ணா ஏன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலும் தப்பான இவ்வளோதான் அவனுக்கு கொடுத்துருக்க டயலாக் இதே மாற்றி மாற்றி சொல்லிக்கடா ஒவ்வொரு அடி அடிக்கும் போதும் இதே சொல்லிக்க இதுதான் அவனுக்கு கொடுத்தது இவன் என்ன பண்ணிட்டான் இவன் அடித்து நான் சொன்ன டயலாக் சொல்லிக்கிட்டு இருக்கான் அடிக்கிறான் கேள்வி வயிற்றில் மிதிக்கிறாரு அண்ணா என்ன என்ன படாதத்தில் பற்ற போகுதுண்ணே அப்படின்னு சொந்தமாக டேலாக்காக விட்டான் ஓகே எனக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு ஓ பா கிரியேட்டராக இருக்கானே ஏன் நம்ம சொல்லாத டேலாக்க அவன் சொல்கிறானே அப்படின்ட்டு அந்த ரெண்டு சீன் நடித்தவொன்னே அவனுக்கு ஜென்ம சாபல்யம் மாதிரி அவண்ணே உங்களை லைஃப்பில் மறக்கவே மாட்டேன்னே காலத்துக்கு மறக்க மாட்டேன்னு எடுத்து கும்பிட்டுக்கிட்டு போற ஊருக்கு பிறப்பிடான் அப்போதான் நான் கேட்டேன் ஏன்னா இவனுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்னடா பண்ணுற என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஏன்னா அவனுக்கு தெரியாது